வணக்கம். கொரோனா மூன்றாவது அலையின் பிடியில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்தினருக்கு சரியான பாதுகாப்பு அறிவுரைகளை வழங்க வேண்டும். பாதுகாப்பு தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். கைகளை கழுவ வேண்டும். இதை தவிர சானிடைசர், மாஸ்க் பயன்பாடு மிக மிக அவசியமானது. எங்கு சென்றாலும் தயவு செய்து உங்களுடைய மாஸ்கோடு செல்லுங்கள். எந்த ஒரு அவசிய பயணத்தையும் தவிர நீங்கள் வேறு பயணங்களை இந்த நாட்களில் செய்யாமல் இருப்பது மிக மிக பொருத்தமானது. இதை நான் சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம், கொழும்பு, கண்டி, குருநாகல் போன்ற இடங்கள்ல PCR பரிசோதனை மாதிரிகளை எடுத்து பார்த்தால், அங்கிருக்கக்கூடிய நோய் தொற்றாளர்களை இனம் கண்டு அவர்களுடைய PCR மாதிரிகளை எடுத்து பார்க்கும் போது, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து புதிய திரிவடைந்த வைரஸை தான் அங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வைத்திய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். கொரோனாவின் பிடியிலிருந்தே இந்த உலகம் இன்னும் மீளாத நிலையில் திரிவடைந்த வைரஸ் மிகப்பெரிய வீரியத்தை இப்போது காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த கொழும்பு, கண்டி மற்றும் குருநாகல் மாவட்டங்களை பொறுத்தவரையில் COVID-19 நோயாளிகளினுடைய PCR மாதிரிகள் எங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றன? நிச்சயமாக இளையவர்களை அது தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் தாண்டி அதிக பக்க விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனையும் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். இந்த கொரோனா புதிய தெரிவடைந்த வைரஸ் ஆனது நேரடியாக நியூமோனியா காய்ச்சலை ஏற்படுத்துகிறதாம். அதற்கு பிறகுதான் ஏனைய அந்த COVID-19 நோயினுடைய உக்கிரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி கூட வைத்திய அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர் சாந்திமா ஜீவாந்தர என்பவர் தான் இந்த தகவலை வழங்கியிருந்தார். எனவே நோய் தொற்றாளர்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருப்பவர்கள் மத்தியில் இப்படியான புதிய திரிவடைந்த வைரஸினுடைய தாக்கத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் 793 கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் மொத்தமாக 1,379 நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலைகளில் இன்றளவில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை 6,426 ஆக இருக்கிறது. மரணித்தோரின் எண்ணிக்கை 644. இதேபடி நேற்றைய தினம் 2 மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. கழனியைச் சேர்ந்த 79 வயதான ஆண்மகன் ஒருவரும், அதே போல புறநர்வையைச் சேர்ந்த 73 வயதான ஆணொருவரும் நேற்றைய நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா மரணங்களுக்கும் குறைவில்லாத நாட்களாகவே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான நோயாளிகள் ஒவ்வொரு மணி நேரமும் இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700-800-900 என்று சொல்லி நோயாளர்களை இனம் காணும் போது நிச்சயமாக வேதனையாக இருக்கிறது. என்னுடைய பொறுப்பற்ற செயல்களை நாங்கள் இந்த நேரத்துல நிச்சயமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அஜாக்கிரதையாக இல்லாமல் தயவு செய்து தனிப்பட்ட சுகாதாரம், அதேபடி ஒரு சமூகத்தின் சுகாதாரம், ஒரு குடும்பத்தின் சுகாதாரம் என்று சொல்லி எந்த ஒரு நேரத்திலையும் நாங்கள் ஆரோக்கியமான சுக வாழ்வுக்கான பழக்க வழக்கங்களை நிச்சயம் கடைபிடித்தே ஆக வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோருக்கு ஆரம்பத்தில் 2 டோஸ் வேக்சின்ஸையும் அவர்கள் போட்டு முடிச்சிருந்தா, அவங்க இலங்கைக்கு வந்ததும் தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு அவர்கள் உள்ளாக வேண்டியது இல்லை, தனிமைப்படுத்த வேண்டியது இல்லை என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா அவர்கள் தான் நேற்றைய நாள் இதை சொல்லியிருந்தார். இதை தவிர அரச தனியார் நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருந்த அனைத்து நிகழ்வுகளையும் 2 வாரங்களுக்கு தயவு செய்து ரத்து செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் கொரோனா தடுப்புக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கும் விகிதம் மிக மெதுவாக இருக்கிறது. அப்படி மிக மெதுவாக எடுக்க எடுக்க நூற்று கணக்கில் 100, 200, 300 என்று சொல்லி நோய் தொற்றாளர்களை நாங்கள் இனம் கண்டுகொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் டேபிள்ல பார்க்கும் போது தடுப்பு, அதாவது கொரோனாவுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறைவாக எடுக்கப்படும் போது நோய் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை கூடவாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த தனியார் நிகழ்வுகளை எல்லாம் ரத்து செய்யும்படி கோரப்பட்டிருக்கிறது. அரசும் தங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார்கள். அதற்கேற்ற போல் நாங்களும் கேட்டு நடப்போம். ஏற்பாடுகளை செய்து விடாதீர்கள் இந்த தனியார் நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில். இதேபோல ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண நிகழ்வுகளை நடத்தலாமா என்று கேட்டால், நிச்சயமாக நிகழ்த்தலாம். ஆனால் கொரோனா காலத்தில், COVID-19 தொற்று காலத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, 150 விருந்தினர்களோடு மாஸ்க் அணிந்து சமூக இடைவெளி பாதுகாப்பு தூரத்தை பேணி, ஏனைய அந்த உணவு பரிமாறும் விடயங்களையும் சரியான பாதுகாப்பை பேணி நிச்சயமாக திருமண வைபவங்களையும் நடத்தலாம் என்று சொல்லி, ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண வைபவங்கள் நடத்தப்படலாம் என்று சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர நேற்று கேள்விப்பட்டிருந்தோம், இந்த ஹொரண பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையை பொறுத்தவரையில் நோய் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது.
எனவே அவர்களை அனுமதிப்பதற்காக, மேலதிக நோயாளிகளை அனுமதிப்பதற்காக மேலதிகமாக 2 வார்டுகளை கொரோனா நோய் தொற்றாளர்களுக்காக இப்போது ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு நிலவரம் காணப்படுகிறது. கடந்த வந்த நாட்களில் கேள்விப்பட்டிருந்தோம், இந்த கொரோனா நோய் தொற்றாளர்களில் அதிதீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் ICU படுக்கைகள் மிக குறைவாக இருக்கிறது. எனவே அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இனி வரும் நாட்களில் அனுமதிப்பது என்பது கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று கூட நாங்கள் அறிந்திருந்தோம் வைத்தியர்கள் வாயிலாக. எனவே அப்படியான ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அதனாலும் தயவு செய்து மருத்துவ சிகிச்சைகளை வழங்குகின்ற அளவுக்கு ICU படுக்கைகள் இருக்கும் அளவுக்கு தான் இலங்கை சுகாதாரத்துறையும் எங்களை தாங்கி பிடித்து எங்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளை வழங்க முடியும். இல்லாவிட்டால் நாங்களும் இந்தியா போல மரண விகிதத்தில் அதிகரித்து விடுவோம், அல்லது நோய் தொற்றாளர்களின் விகிதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்து தேசம் இந்தியா மிக கொடூரமாக இந்த கொரோனாவின் பிடியில் இப்போது அகப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், 300,000 நோயாளர்களிடம் காணப்படுவதும், 2,000 மரணங்களுக்கு மேல் ஏற்படுவதும், ஆக்சிஜன் சிலிண்டர்களோடு வீதியோரங்களில் நோயாளிகள் கிடப்பதும், ஒரு கும்பல் கும்பலாக மக்கள் நோயாளிகளாக இறந்து கிடப்பதையும் பார்க்கும்போது மிகுந்த வேதனை அளிக்கிறது. எனவே அப்படி ஒரு நிலைக்கு நாங்கள் செல்லக்கூடாது என்று நாங்கள் நினைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாஸ்க் அணிவதையும் கைகளை கழுவுவதையும் சானிடைசர் பயன்படுத்துவதையும் பாதுகாப்பு தூரம் 1.5 மீட்டர் என்கின்ற பாதுகாப்பு தூரத்தை பேணுவதையும் நாங்கள் எங்களுடைய தாரக மந்திரங்களாக கொள்ள வேண்டும் இந்த நாட்களில். இதை தவிர விசேட நடவடிக்கை ஒன்று இன்றைய தினத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொது போக்குவரத்துகளில் சுகாதார நடவடிக்கைகளை பேணாதவர்கள், அல்லது அது ஒரு பஸ் சாரதி, பஸ் நடத்துனர், அல்லது பொதுமக்கள் யாராவது அந்த விதிமுறைகளை மீறி செயல்படும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு செயலணி அமைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நாங்கள் பேசிக்கொண்டோம், பொது போக்குவரத்துகளில் என்னதான் சட்டத்திட்டங்கள் போட்டாலும் ஒரு பஸ்ல 40 இருக்கைகள் இருந்தால் குறைந்தது 30 பேரையாவது ஏற்றிக்கொண்டால் அந்த இடத்திலும் கொரோனா பரவுவதற்கான நிலை இருக்கிறதே, சூழ்நிலை இருக்கிறதே, எப்படி இதை தடுக்க போகிறது அரசு என்று பேசிக்கொண்டோம். அதற்கு தான் சரியான பதிலொன்றை தந்திருக்கிறார்கள். பொது போக்குவரத்துகளில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது விசேட செயலணி ஒன்று இப்போது நடவடிக்கை எடுப்பதற்காக இன்றைய நாளிலிருந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது தவிர முக்கியமாக பொது நிர்வாக அலுவல்கள் அமைச்சு இப்போது அரசு ஊழியர்களினுடைய வருகையை குறைப்பதற்காக விசேட சுற்று நிருபம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அரசு அலுவலகங்களில் வேலை செய்வோரின், அதாவது கொரோனா பரவல் என்பது எங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கும் போது நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படக்கூடியது. அதனால்தான் கடந்த ஆண்டுகளுக்காக எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக லாக்டவுன் எல்லாம் போடப்பட்டது. ஆனால் லாக்டவுன் என்பது ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு சிறந்த தீர்வாக அமையாது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அதை கவனத்தில் கொண்டுதான் முழுமையான லாக்டவுனுக்கு செல்லாமல் இந்த மாதிரி நடமாட்டத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அரசு தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஊழியர்களினுடைய குறைப்பை செய்வது கொரோனா தடுப்புக்கு நிச்சயமாக உதவக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவதானமாக இருங்கள், கவனமாக இருங்கள். இன்றைய தினத்துக்காக நிலவரத்தை தான் இப்போது தந்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியூடாக அடுத்தடுத்த நாட்களுக்குரிய விவரங்களை தருவதற்காக காத்திருக்கிறோம். ஆனால் கூடுதலாக இப்படியான காணொளி மூலமாக உங்களை சந்திப்பது கூடுதல் அவதானத்தை தருவதற்காக, எங்களுடைய வளமையான நிகழ்ச்சிகளுக்கு நடுவே கூடுதல் அவதானம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான காணொளிகளூடாக உங்களை சந்திக்கிறோம். எனவே தொடர்ச்சியான விவரங்களுக்காக தமிழ் FM Facebook பேஜோடு இணைந்திருங்கள்.